வணக்கம். நம்ம TNUSRB அதுக்கு ஒன் லைனர் க்வெஸ்சன்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு 10th புக்லேருந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனில் ரெண்டாவது வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ பார்த்துருப்போம் 100 க்வெஸ்சன்ஸ்க்கு. இப்போ அதோட தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். அரசியல் நிர்ணய சபை கடைசியாக எப்போது கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1950 ஜனவரி 24 அன்னைக்கு கூடியது, அதாவது சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு 2 நாள் முன்னாடி கூடியது. நடைமுறைக்கு எப்போ வந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 1950 ஜனவரி 26, அதாவது சுதந்திர குடியரசு தினம் அன்னைக்கு நடைமுறைக்கு வந்தது. அடுத்து அரசியல் அமைப்பு சட்டம் இயற்றும் பணி எத்தனை நாள் நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் மற்றும் 18 நாட்கள் வந்து அரசியல் அமைப்பு பணி வந்து தொடங்குனதுலேருந்து முடிக்கிற வரைக்கும் இத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஜனவரி 26 அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வர காரணம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பூரண சுயராஜ்யம் நாளாக 1930 ஜனவரி 26 கொண்டாடப்பட்டது. அதன் நினைவாகவே என்ன பண்ணாங்க, ஜனவரி 26 வந்து நம்ம குடியரசு நாளாக அறிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்தாங்க. இந்திய அரசியலமைப்பு எத்தனை பாகங்கள், எத்தனை அட்டவணைகள், எத்தனை சரத்துகள் கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. 22 பாகங்கள் 12 அட்டவணைகள் 449 சரத்துகள் கொண்டது. இந்திய அரசியலமைப்பின் இறையாண்மை அதிகாரம் யாரிடம் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்போட இறையாண்மை அதிகாரம் மக்களிடம் உள்ளது. அடுத்து அரசு நெறிமுறை கோட்பாடுகளோட முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, அதோட நோக்கம் மக்கள் நலனை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து காந்திய கோட்பாடு எப்பகுதியில் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அரசு நெறிமுறை கோட்பாடுகளில் தான் காந்திய கோட்பாடுகள் அமைஞ்சிருக்கு. அடிப்படை கடமைகள் எந்த திருத்தத்தின் மூலம் பகுதி 4A இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் 1974 தான் என்ன பண்ணாங்க, அடிப்படை கடமைகளை இணைச்சாங்க. எங்கே அப்படின்னா பகுதி 4A. ஓகேவா, அரசு நெறிமுறை கோட்பாடுகள் எந்த பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க, பகுதி 4. எந்த 3 பகுதி ஒரு ஜனநாயக நாடு உருவாக அடிப்படையான தகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன அப்படின்னா பகுதி 3, பகுதி 4, பகுதி 4A. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தா பகுதி 3 அடிப்படை கடமைகள் இருக்கும், சாரி அடிப்படை உரிமைகள் இருக்கும். பகுதி 4 என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப பார்த்தோம் இல்லையா, சாரி பகுதி 4A பார்த்தோம் இல்லையா, பகுதி 4 அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படின்னு இருக்கும். பகுதி 4A தான் என்ன இருக்கும், அரசு கடமைகள் வந்து இருக்கு. ஓகேவா, சாரி அடிப்படை கடமைகள் இருக்கு. அடிப்படை உரிமைகள் விதிகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடிப்படை விதி உரிமைகளோட விதிகள் வந்து விதி 12 இருந்து 35 வரைக்கும். சமத்து உரிமைக்கான விதிகள் என்ன அப்படின்னு கேட்டால் விதி 14 இருந்து 18 வரைக்கும். சுதந்திர உரிமைக்கான விதிகள் வந்து விதி 19 இருந்து 22 வரைக்கும். சுரண்டலுக்கு எதிரான உரிமை வந்து 23 இருந்து 24 வரைக்கும். அடுத்து சமய சுதந்திர உரிமை அப்படின்னா விதி 25 இருந்து 28 வரைக்கும். பண்பாடு மற்றும் கலாச்சார உரிமை அப்படின்னு பார்த்தா விதி 29 இருந்து 30 வரைக்கும். அரசியலமைப்பின்படி தீர்வு காணும் உரிமை விதி எங்கே இருக்குது அப்படின்னா விதி 32 இருக்குது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்று கூறுகிற விதி என்ன அப்படின்னா விதி 14. எவரையும் சாதி அடிப்படையில் வேறுபடுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற விதி 15. இந்த விதியெல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். விதி 1 இருந்து 52 வரைக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இருக்கிறதும் வந்து ரொம்பவே கேட்பாங்க, ஆனால் இந்த 52 வரைக்கும் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேவா, அதை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. வேலை வாய்ப்பில் சம வாய்ப்பு விதி அப்படின்னா விதி 16. தீண்டாமை ஒழிப்பு விதி விதி 17. இது ரொம்ப கொஸ்டின் வந்து கேட்ட கொஸ்டின் இது வந்து. ஓகேவா, பிற பட்டங்களை தடை செய்தல் விதி என்ன அப்படின்னா விதி 18. 6 வகையான சுதந்திர உரிமைகள் விதி என்னென்ன அப்படின்னா விதி 19. ஒரு குற்றத்திற்கு ஒரு முறைக்கு மேல் தண்டிக்கக்கூடாது என கூறும் விதி விதி 20. தனி மனித வாழ்வு தனி மனித சுதந்திரம் அப்படின்னு சொல்கிற விதி வந்து 21. 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்டோருக்கு இலவச கட்டாய கல்வி விதினா விதி 21A. விசாரணையின்றி கைது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிற விதி 22. ஒருவரை கட்டாயமாக பணியில் அமர்த்தக்கூடாது அப்படின்னு சொல்கிற விதி 23. குழந்தை தொழிலாளர் ஒழிப்பு விதி வந்து விதி 24. எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்கான உரிமை விதி, எந்த மதத்தையும் நம்மளுக்கு பிடிச்ச மதத்தை பரப்புறதுக்கான உரிமை நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிற விதி வந்து 25. மதச்சார்பான நிறுவனங்களை நடத்தும் உரிமை விதி அப்படின்னா விதி 26. குறிப்பிட்ட சமய பராமரிப்புக்கு வரி செலுத்தும் உரிமை விதி விதி 27.
கல்வி நிறுவனம் மூலம் சமய போதனை செய்தலுக்கு உரிமை வழங்குற விதி என்னன்னா விதி 28. சிறுபான்மையினர் பண்பாட்டை பாதுகாக்கும் உரிமை விதி விதி 29. சிறுபான்மையினர் கல்வி நிறுவனங்களை நிறுவும் விதி அப்படின்னா விதி 30. அடிப்படை உரிமை மீறும் போது உச்ச நீதிமன்றத்திற்கு செல்லும் உரிமை விதினா விதி 32. அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. பகுதி 4-7 இருக்கு. அடிப்படை கடமைகள் விதி என்ன அப்படின்னா 51A.